பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்களுடன் இணைகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பரபரப்பான விஷயம் என்னென்னா, விஜய் அரசியல் மாநாடு அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போன்னு சொல்லி சொன்னார். இது அரசியல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அஸ்ட்ராலஜியாக ஜோதிட ரீதியாக விஜய் அரசியல் மாநாடு இழுபறி அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதோட 69வது படம் அறிவிப்பு வரப்போகுது. விஜயோடைய கலையுலக பயணத்தில் 69வது படம் தான் கடைசி படம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக இருக்குதா, இல்லை அதை தாண்டி அவர் கலையுலக பயணம்? எனக்கு வந்துங்க, நான் முதல்லேருந்து சொல்கிறதுனா, அவர் அரசியலுக்கு வருவார், பட் 26 வரைக்கும் அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தடைகள் உண்டு. ஸோ 26வது வருஷம் வரைக்கும், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் 25 மே வரைக்குமே அவரது நிறைய விஷயங்கள் இழுபறியாக இருந்து தான் அப்புறமா டிசைட் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அரசியல் வந்து இருக்கா இல்லையான்றதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் பொறுங்க. ஆனால் திடீர்னு வந்து ரஜினி ஏற்கனவே வந்துட்டு கூட பேக் அடித்தார். நான் என்ன கேட்குறேன், அவருக்கான பேக் அடிப்பார்னு சொல்லலை. அவருடைய கிரக கோளாறுகள் 26 வரைக்கும் கொஞ்சம் கோளாறாக இருக்குது. அதில் குறிப்பாக 25 மே மாதம் முடிஞ்ச பிறகு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். நாங்கள் பாட்டு இப்போ வந்து இப்படி சொல்லி அப்படி சொல்லி, அவங்க ரசிகர்கள் பெரிய ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கக்கூடியது, அதனால் எல்லாமே வந்து காலம் பதில் சொல்லும். 25 மேக்கு பிறகு படிப்படியாக அதனுடைய இது வந்து ஸ்திரமாக இருக்கக்கூடிய அமைப்பாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா வந்து அவருடைய டிசைடடு அரசியலில் வருவார்ன்றது முதல்லேருந்து நான் தான் சொல்லிகிட்டு இருக்குது. ஆனால் அதே சமயம் நான் சொன்னது 26ல தான் வருவாருன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ உள்ள நீங்கள் பழைய வீடியோஸு எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே போல் தான் அதனுடைய நகர்வு. ஆனால் அந்த நகர்வில் கூட 25வது வருஷம் மே மாதத்துக்கு பிறகு அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறது நல்லாயிருக்கும். அரசியல் பயணமாக இருந்தாலும் சரி, கலையுலக பயணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே 2025 மே மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு கிளியர் கலையில் ஏற்கனவே தொடர்ச்சியாக இருக்கார் சார். அது திருப்பி தொடரவாரா இல்லையா அது கூட மேலே தான், அது மே மாதம் தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான. மற்றபடி அவருடைய அரசியல் பயணம்ன்றது உறுதி இல்லை? இல்லை, உறுதின்றது இப்போ இருக்குது சார். 26 தாண்டி, அதாவது 25 மே தாண்டிட்ட பிறகு அது உறுதி செய்யப்படும். அது வரைக்கும் எல்லாத்துலேயும் வந்து அவர் கூட இருக்கிறவங்க சிலர் வந்து செய்யக்கூடிய குழப்படியெல்லாம் அவர் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாருன்றதெல்லாம் பார்க்கணும். நன்றி சார், மற்றொரு நேரத்தில் சந்திப்போம்.